வணக்கங்க. உழவு திருவிழா அழைப்பிதழ் பார்த்துருப்பீங்க. இது வந்து விவசாயிகளுக்கு மட்டும் நடத்தப்படுறதுன்னு இல்லைங்க, பொதுவாக இது ஆரோக்கியம் விரும்பக்கூடிய அத்துணை பேர்களுக்காகவும் நடத்தப்படுறது. இது வந்து ஒரு உணவு திருவிழான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஆரோக்கிய திருவிழான்னு கூட வச்சுக்கலாம். இப்போ உணவு சம்மந்தமாக நமக்கு நிறையா சந்தேகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? ஏன்னா நிறைய தகவல்கள் இப்போ பார்க்குறோம். ரசாயன உணவுனா என்ன, பாரம்பரிய உணவுனா என்ன, இயற்கை உணவுனா என்ன, இப்படியெல்லாம் நமக்கு சந்தேகங்கள் நிறையா இருக்குது. இந்த சந்தேகம் எல்லாமே ஒரு தீர்வு பெறுறதுக்காக பல வல்லுநர்கள் வர்றாங்க, நம்மளுக்கு சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறதுக்காக. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இயற்கை உணவு அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு நிலக்கடலை எடுத்துட்டோன்னா அதை தண்ணியில் ஊற வச்சு நம்ம பாலாக எடுத்தாலும் சரி, அல்லது முளைக்க வச்சு அதுக்கு இனிப்பு காரம் கலந்து சாப்பிட்டாலும் ஒரு இயற்கை உணவு, ஒரு ஆரோக்கிய உணவு, இப்படி நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. இதே ஒரு பாரம்பரிய உணவுனா அதே நிலக்கடலையை நம்ம வந்து வெயிலில் காய வச்சு வறுத்துட்டோன்னு வைங்களேன், அது பாரம்பரிய உணவு. அதையவே வந்துட்டு பருப்பியாக காய்ச்சினாலும் பாரம்பரிய உணவு. ஆனால் வறுத்த நடக்கலையே மீண்டும் ரசாயனத்தில் கொதிக்க வைக்கிற மாதிரி மசாலா கலந்து எண்ணெயில் பொரிக்கிறோம், அதையே பதப்படுத்துகிறோம், பாக்கெட்டில் அடைக்கிறோம், மீண்டும் சூடுபடுத்துகிறோம், இப்படி என்ன பண்ணினாலும் இதெல்லாம் ரசாயன உணவுகள். இந்த மாதிரி சந்தேகங்களையெல்லாம் நம்ம தெளிவுபடுத்திக்கலாங்க. உணவு தான் ஏழு தாதுக்களாக மாறுதுங்கிறது நம்முடைய மருத்துவத்தினுடைய ஒரு பொதுவான ஒரு சித்தாந்தம். அப்போ எந்த மாதிரி உணவுகளை எடுத்துட்டால் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக பல வல்லுநர் வர்றாங்க. இந்த உழவு திருவிழா 21/9, 22/9 ரெண்டு நாள் நடக்குதுங்க. முதல் நாள் நல்ல உணவுகளை எப்படி நம்ம உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறது பற்றியான விளக்கம். ஏன்னா வீட்டில் ஒரு செடி வச்சுருந்தா கூட நம்ம ஒரு உணவு உற்பத்தி பண்ணுறோம். இது எங்கேயோ விவசாயி பண்ணால் மட்டும்தான் இல்லைங்க, நம்மளும் வீட்டில் பண்ணுறோம், நம்மளும் விவசாயி தாங்க. 22/9 எந்த மாதிரி நல்ல உணவுகளெல்லாம் எடுத்துக்கலாம், மற்றபடி வைத்திய முறைகளெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற சொல்கிறதுக்காக 22/9. ஆனந்த மகால், வேடசந்தூர், திண்டுக்கல். கண்டிப்பாக குடும்பத்தோடு வாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுங்கிறதுல எந்த அளவும் சந்தேகம் இல்லை. நன்றிங்க. வாழ்க வளமுடன்.